அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பப்பாளியில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏராளமான சத்துக்களை அள்ளித்தருது இந்த பப்பாளி பழம். அதனால தான் பப்பாளியை ஏழைகளுடைய பங்காளி அப்படின்னு சொல்லப்படுது. பப்பாளியில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், செம்பு, நார்ச்சத்து, மாங்கனீஸ் பீட்டாகரோட்டீன் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. பப்பாளியில் அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பப்பாளியை வந்து எடுத்துக்கும் பொழுது உடல் எடையை வந்து குறைக்க முடியும். பப்பாளியில் வைட்டமின் பி மற்றும் பீட்டாகரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால நம்மளுடைய சருமம் வந்து பொலிவாக இருக்கணும் அப்படின்னும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த பப்பாளியை உணவில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும் இந்த பப்பாளி. கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு வைட்டமின் ஏ சத்து ரொம்பவே முக்கியமானது. இந்த பப்பாளியை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கண் பார்வை வந்து மேம்படும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த பப்பாளி எடுத்துக்கிறதுனால தீர்த்துக்க முடியும். 100 கிராம் பப்பாளியில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 43 கிராம் கலோரிகள் இருக்குது, 0.5 கிராம் புரோட்டீன் இருக்குது, 11 கிராம் மவுச்சத்து இருக்குது, 7.8 கிராம் சர்க்கரை இருக்குது, 1.7 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பப்பாளியை உணவில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம பப்பாளியில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நன்றி.